بسم الله الرحمن الرحيم. الحمد لله، إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدًا صلى الله عليه وسلم وعلى آله وصحبه وسلم تسليمًا كثيرًا كثيرًا، ما بعد. فقد قال الله تعالى في محكمه التنزيل بعد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون، نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة، ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون، نزلا من غفور رحيم. صدق الله العظيم. عن أبي هريرة رضي الله تعالى أنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: بادروا بالأعمال فتنا كقطع الليل المظلم، يصبح الرجل مؤمنا ويمسي كافرا، ويمسي مؤمنا ويصبح كافرا، يبيع دينه بعرض من الدنيا. رواه مسلم. صدق رسول الله صلى الله عليه وسلم، أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, பெரியார்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு எங்கள் மீது கொண்ட அன்பு இரக்கத்தின் காரணமாக அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் அவனுக்கு விருப்பமான ஒரு இடத்துல நல்ல விஷயங்களை பேசக்கூடிய கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறான். கண்ணியமான அன்பார்ந்த மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலா எங்களுக்கு ஒரு குறுகிய கால வாழ்க்கையை தந்து இந்த உலகத்துக்கு அல்லாஹு தஆலா அனுப்பியிருக்கிறான். ஒரு குறுகிய கால வாழ்க்கை, நாங்கள் விரும்பினோ விரும்பலையோ இந்த வாழ்க்கையை முடிச்சுட்டு ஒரு நாளைக்கு அந்த ரப்பிடத்தில் நாம் அனைவரும் போக இருக்கிறோம். அது யாராக இருந்தாலும் சரி, இந்த உலகத்துடைய வாழ்க்கை யாருக்குமே நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை. அல்லாமா ஹாரூன் ரஷீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய மகன் அப்துல்லா கடைசி நேரம் சக்கராத்தில் இளம் வயசு, சின்ன வயசு வாலிபராக இருக்கிறாரு. சக்கராத்தில் தன்னுடைய நண்பருக்கு ஒரு வசியத்தை செய்கிறார். யா சாஹிபி لا تغترر بتنعم فالعمر ينقض والنعيم يزول، فإذا حملت إلى القبور جنازة فاعلم بأنك بعدها محمول. சொல்றாரு, சக்கராத்தில் இருக்கக்கூடிய அப்துல்லா தன்னுடைய அருமை தோழனுக்கு செய்யக்கூடிய வசியத், தன்னுடைய அருமை தோழனுக்கு சொல்லக்கூடிய புத்திமதி என்ன? யா சாஹிபி لا تغترر بتنعم، உலகத்தில் எத்தனையோ சுகண்டிகள், எத்தனையோ இன்பங்களை எல்லாம் நீ அனுபவிக்கலாம், ஆனால் அந்த இன்பங்கள், அந்த சுகண்டிகள், அதுகளை கண்டு நீ ஏமாந்துடாதே. லா தக்தரிர் பி தனஉமின் ஃபல் உம்ரு யன்குது வன் நஈமு யஸூலு. நிச்சயமாக ஒரு நாளைக்கு உன்னுடைய வயசு முடிஞ்சு நீ கபரை அடையலாம், அல்லது நீ இன்றைக்கு அனுபவிக்க கூடிய இந்த சுகண்டிகள், இந்த சந்தோஷங்கள், இந்த நியமத்துகள் எல்லாம் உன்னை விட்டும் கையுட்டு பெய்த்திடும். கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கை. இன்றைக்கு எங்களுக்கு இருக்கக்கூடிய, எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் உள்ளத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷத்துக்கும் நிரந்தரம் இல்லை, கவலைகளுக்கும் நிரந்தரம் இல்லை, ஆரோக்கியத்துக்கும் நிரந்தரம் இல்லை, நோய்க்கும் நிரந்தரம் இல்லை, வாலிபத்துக்கும் நிரந்தரம் இல்லை, வயோதிபத்துக்கும் நிரந்தரம் இல்லை, பணத்துக்கும் நிரந்தரம் இல்லை, ஏழ்மைக்கும் நிரந்தரம் இல்லை. இப்படி நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சொல்லிட்டு அந்த வாலிபர் தன்னுடைய அந்த நண்பருக்கு செய்யக்கூடிய இரண்டாவது புத்திமதி என்ன?
فإذا حملت إلى القبور جنازة நீ உன்னுடைய தோளுக்கு மேலே ஜனாசாக்களை சுமந்து செல்கிறாய் உன்னுடைய கரங்களால ஜனாசாக்களை குளிப்பாட்டுறாய் உன்னுடைய கரங்களால ஜனாசாக்களுக்கு கஃபனை அணிவிக்கிறாய் உன்னுடைய கரங்களால அந்த ஜனாசாக்களை நீ கபர்ல அடக்குறாய் உன்னுடைய இரு கால்களால நின்று அந்த ஜனாசாவுடைய தொழுகையை தொழுறாய் சொல்லிட்டு சொல்றாரு இதே மாதிரி ஒரு நாள் ஃபைதா ஹமல்த இலல் குபூரி ஜனாஸதன் ஃபஅலம் பிஅன்னக பஅதஹா மஹ்மூலு சத்தியமாக உனக்கும் ஒரு நாள் வரப்போகுது உன்னையையும் குளிப்பாட்டுவாங்க உனக்கும் கஃபன் செய்வாங்க உன்னையையும் சுமந்து செல்வாங்க உன்னை முன்னால வச்சு சில பேர் தொழுவாங்க உன்னையும் சில பேர் மண்ணில் அடக்கத்தான் போறாங்க அதனால உலகத்துடைய ஏமாத்தங்களை கண்டு நீ வாழ்க்கைய ஏமாத்தத்துல கழிச்சிடாதே உன்னுடைய நீண்ட பிரயாணத்துக்கு உன்னுடைய கட்டுச்சாதனமாக தக்குவாவை நீ எடுத்துக்கோ என்று அந்த வாலிபர் தன்னுடைய சக்கராத்துல வச்சு தன்னுடைய நண்பருக்கு புத்திமதியாக சொல்றார் எனவே கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே சுருக்கமான ஒரு குறுகிய ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய நாங்க எந்த ஒரு கட்டத்திலையும் ஏமாந்திடப்படாது எங்களுக்கு ஒரு நீண்டொரு வாழ்க்கை இருக்குது நீண்டொரு பிரயாணம் இருக்குது அந்த பிரயாணத்தை நாங்க ஆரம்பிச்சிட்டண்டா அந்த பிரயாணத்தை முடிச்சு திரும்பி வந்த யாருமே இல்லை பிரயாணத்தை ஆரம்பிச்சிட்டாங்கண்டா அந்த பிரயாணத்தை முடிச்சு திரும்பி வந்த நபியும் இல்ல ரசூலும் இல்ல எந்த ஒரு சாலிஹீனும் இல்ல எந்த ஒரு அவுலியாக்களும் இல்ல சஹாபாக்களும் இல்ல ஆலிமும் இல்ல எந்த ஒரு மனிதரும் திரும்பி வந்தது கிடையாது கோடிக்கணக்கில் சொத்தை விட்டுட்டு போயிருக்கிறாரு மௌத்து என்ற பிரயாணத்தை ஆரம்பிச்சிட்டாரு குடும்பம் அந்த சொத்துக்களை சரியாக பங்கு வச்சுறாங்க இல்ல ஒருத்தருக்கொத்தர் அடிச்சு கொள்றாங்க அல்லாவுக்கிட்ட அனுமதி கேட்க முடியாது யா அல்லா இதோ என்னுடைய சொத்துக்களை வச்சு என் குழந்தைகள் என் மனைவி என் குடும்பத்தினர்கள் சண்டை பிடிக்கிறாங்க நான் போய் அவங்களை சமாதானப்படுத்திட்டு நீதியாக நடந்துட்டு வாரேனே என்பதாக எந்த ஒரு கோடீஸ்வரர்களும் திரும்பி வந்தது கிடையாது உலகத்தை ஆண்ட மன்னர்கள் முழு உலகத்தையும் ஆண்ட மன்னர்கள் ஹஜரத் சுலைமான் அலைஹி ஸலாத்து வஸலாம் ஹஜரத் ஜுல்கர்னைன் அலைஹி ஸலாத்து வஸலாம் கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே முழு உலகத்தையும் ஆண்டார்கள் சுலைமான் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் காற்றையும் பறவைகளையும் மிருகங்களையும் ஜிங்களையும் அல்லாஹு தஆலா வசப்படுத்தி கொடுத்திருந்தான் ஆனாலும் அவர்களும் மௌத்துடைய அந்த பிரயாணத்தை ஆரம்பித்து திரும்பி வந்தது கிடையாது கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒரு நீண்ட கவிதையில ஒரு அழகான புத்திமதி எங்களுக்கு சொல்றாங்க தஸவ்வத் மினத் தக்வா ஃபைன்னக லா தத்ரி இதா ஜன்னல் லைலு ஹல் தஈஷு இலல் ஃபஜ்ரி வகம் மின் ஸஹீஹின் மாத மின் கைரி இல்லத்தின் வகம் மின் அலீலின் ஆஷஹீனு மினத் தஹ்ரி வகம் மின் ஸபியின் யுர்தஜா தூல உம்ரிஹி வகத் நுஸிஜத் அக்ஃபானுஹு வஹுவ லா யத்ரி வகம் மின் அரூஸின் ஸய்யனூஹா لزوجها وقد قبضت أرواحهم ليلة القدر وكم من ساكن عند الصباح بقصره وعند المساء قد كان من ساكن القبر சொல்றாங்க ஏ மனிதனே உனக்கு ஒரு நீண்ட பிரயாணம் இருக்குது நீண்ட ஒரு பிரயாணம் தஸவ்வத் من التقوى فإنك لا تدري إذا جن الليل هل تعيش إلى الفجر கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே பெரியார்களே சொல்றாங்க நீண்டொரு பிரயாணம் இருக்குது அந்த பிரயாணத்துல ஆரம்பிச்சிட்டிருந்தா திரும்பி வாரது யாருமே சாத்தியமில்லாத ஒரு விஷயமாக இருக்குது அதனால் அந்த பிரயாணத்துக்கு ஏற்பாடாக நீ தக்குவாவை செஞ்சு தக்குவாவை எடுத்துக்கோ அல்லாட பயத்தை எடுத்துக்கோ அல்லாட கட்டளைகள் எடுத்துக்கோ அல்லாவுடைய பொருத்தத்தை எடுத்துக்கோ என்பதாக சொல்றான் கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே பெரியார்களே நாங்க ஒரு பிரயாணம் போறண்டா அந்த பிரயாணத்துடைய காலம் தூரத்தை வச்சு நாங்க என்ன செய்வோம் அதுக்குண்டான ஏற்பாடுகளை செஞ்சு கொள்வோம் ஒரு ரெண்டு நாள் பிரயாணம்டா அதுக்கு மாதிரி உடுப்புகள் அதுக்கு மாதிரி ஏற்பாடுகள் ஒரு மூணு நாள் பிரயாணம்டா அதுக்கு மாதிரி உடுப்புகள் அதுக்கு மாதிரி ஏற்பாடுகள் அதுக்கு மாதிரி பணத்தை இப்படி எடுக்கிறது மாதிரி சுபஹானல்லாஹ் அந்த நீண்ட பிரயாணம் திரும்பி வர முடியாத அந்த பிரயாணத்துக்கு நாங்க எங்க
எங்கட வாழ்க்கையில தரப்பட்ட எண்ணி தரப்பட்ட இந்த மூச்சுகளை கொண்டு நாங்க எவ்வளவுக்கு எவ்வளோ அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் அல்லாஹ்வுடைய இரக்கத்தையும் முஹப்பத்தையும் அவனுடைய கட்டளைகளை வச்சு நாங்க சம்பாதிச்சு கொள்வோமோ இந்த சம்பாத்தியம் மாத்திரம்தான் எங்களுடைய வரப்போகுது. கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே சொல்லிட்டு சொல்றாங்க, இதா ஜன்னல் லைலு ஹல் தஈஷு இலல் ஃபஜ்ரி, சொல்றாங்க இரவுடைய நேரமாகிட்டு நீ படுக்கைக்கு போறாய், தூங்குறதுக்காக வேண்டி போறாய், ஆனா காலையை அடைவதும் சந்தேகம், காலையை அடைவதும் சந்தேகம். கண்ணியமான சகோதரர்களே தாய்மார்களே, காலை அடையக்கூடிய எத்தனையோ பேர் அவங்க இரவு அடைவது கிடையாது, இரவை அடைவது கிடையாது. எங்கட மஹல்லாக்கல்ல அஞ்சு நேரம் பாங்கு சத்தம் கேட்கறத விடவும் மஸ்ஜிதுகள் அதிகமாக ஜனாசாக்களுடைய செய்திகள் கேட்கும், ஜனாசாக்களுடைய செய்திகள் கேட்கும். ஏனென்றா எங்கட முழு அக்குரணைக்கும் கிட்டத்தட்ட ஒரு மூன்று அல்லது நாலு மையவாடிகள் தான் இருக்குது, 83 பள்ளிகள். எங்க ஜனாசாக்கள் விழுந்தாலும் சுபஹானல்லாஹ் எங்கட மஹல்லாக்கும் எல்லாம் லெட்டர்களும் செய்திகளும் வரும். கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே, அண்மையில் ஒரு சகோதரர் மௌத்தாகினார், பெரிய வயசு இல்ல, கிட்டத்தட்ட ஒரு 35-36 வயசுக்கு மாத்திரம்தான் இருக்கும். இரவையில லீவுல தன்னுடைய குழந்தைகளோட குடும்பத்தோட சந்தோஷமாக ஈந்துட்டு காலையுடைய நேரத்துல அவருடைய தொழிலுக்காக வேண்டி வெளியாகி போனார். பெரிய வயசு ஒன்றும் கிடையாது. கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே, பிரயாணத்தை ஆரம்பிக்கிறார் சுபஹுக்கு பின்னால 8-9 மணி ஆகுது. சுபஹானல்லாஹ், கணவன் மௌத்துண்டு மனைவிக்கு கால் வருது, கணவன் மௌத்துண்டு மனைவிக்கு கால் வருது. ஆனா கண்ணியமான தாய்மார்களே, அந்த தாய்க்கு அந்த பெண்மணிக்கு தன்னுடைய கணவன் மௌத்து என்ற செய்திய நம்ப ஏலாம பேச்சு, நம்ப ஏலாம பேச்சு. கண்ணியமான தாய்மார்களே, இவ்வளவு தான் வாழ்க்கை, இவ்வளவு தான் வாழ்க்கை. எத்தனையோ பேர் சுபஹானல்லாஹ் காலைய அடைகிறாங்க ஆனா மாலைய அடைகிறாங்க இல்ல. சொல்லிட்டு சொல்றாங்க, வக்கம் மின் சஹீஹின் மாத மின் கைரி இல்லத்தின் வக்கம் மின் அலீலின் ஆ ஷஹீனும் மின் அத்தஹரி. எத்தனையோ நோயாளிகள் படுத்த படுக்கையில கட்டிலோடே எலும்பிக் கொள்ள ஏலா, நடந்து கொள்ள ஏலா, பேசிக்கொள்ள ஏலா, கதைச்சு கொள்ள ஏலா, சாப்பிட்டு கொள்ள ஏலா, குடிச்சு கொள்ள ஏலா, தந்த அசுத்தங்களை சுத்தம் செஞ்சு கொள்ள ஏலா, தனக்கு சுயமாக இப்படி இன்னொருத்தருடைய தயவோட வாழக்கூடிய எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. பக்கத்துல மனைவி இருக்கிறா, பக்கத்துல குழந்தைகள் இருக்குது, பக்கத்துல பெற்றெடுத்த பெற்றோர்கள் இருக்கிறாங்க. ஆசையோடு அன்போடு ஒரு வார்த்தைய உம்மாண்டு சொல்லி பேசிக்கொள்ள ஏலா, மகன் என்று சொல்லி கூப்பிட்டு கொள்ள ஏலாத எத்தனையோ நோயாளிகள் படுத்த படுக்கையில் இருக்கிற நேரம் திடீரென்று எத்தனையோ சுகதேகிகள் நல்ல ஆரோக்கியமானவங்க, திடாத்தரமானவங்க, உடம்புல பலன் இருக்கக்கூடியவங்க மௌத்தாகிறத மனிதனே நீ பாக்குற இல்லையான்னு கேட்கிறான். கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே, ஒரு உம்மா பெட்டோடு இருக்கிறா, பரலைஸ் வந்து நோயாளி, எலும்பிக்கொள்ள ஏலா, பல வருஷமாக கட்டிலோடு இருக்கிறா. கண்ணியமான தாய்மார்களே, ஒரு பெண்மணி, ஒரு சீதேவி மகள் தன்னுடைய உம்மாவை புள்ளைய போல் அழக வளர்த்து வந்தா. உம்மாக்கு ஏலாம போனோனே இன்னைக்கு எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, உம்மாவை டேர்ன் போட்டு பாக்குற பிள்ளைகள் இருக்கிறான். டேர்ன் போட்டு உம்மா அங்கால ஒரு வீட்டுல ஒரு நாளைக்கு, இங்கால மகண்ட வீட்டுல ஒரு மாசம், அங்கால மகன் மகள்ட வீட்டுல ஒரு மாசம், இப்படி டேர்ன் போட்டு பாக்குறவங்க இருக்கிறான். இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, நாங்க எவ்வளவு செலவுக்கு வேணுண்டா தாரோ, ஓன் வீட்டுல வச்சு உமாவை பாத்துக்கோ, அப்படி சில சீதேவிகளும் இருக்கிறான். கண்ணியமான தாய்மார்களே, ஆனா இந்த பொம்பளை புள்ள சுபஹானல்லாஹ் பெரும் தியாகத்தோடு உம்மாவை வளர்க்கிறா, உம்மாவை பராமரிக்கிறா, உம்மக்கு ஹிதுமத் செய்யறா, உம்மக்கு பணிவிட செய்யறா. கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே, உம்மாவை குளிப்பாட்டுறதுக்காக வேண்டி தண்ணிய சூடாக்குறா. ஏன் உம்மாக்கு குளிர்ந்த தண்ணில குளிச்சா அவக்கு கஷ்டமாக இருக்கும் என்பதாக அந்த உம்மக்காக வேண்டி தண்ணிய சூடாக்குறா. கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே, என்ன ஆச்சரியமான உலகத்துடைய வாழ்க்கை, என்ன ஏமாற்றத்துடைய உலகத்துடைய வாழ்க்கை. சுபஹானல்லாஹ், அந்த பெண்மணி சுபஹானல்லாஹ் உம்மாவை குளிப்பாட்டுறதுக்கு வச்ச தண்ணில அதே தண்ணியால அந்த பெண்மணியுடைய ஜனாசா குளிப்பாட்டப்படுவது, அந்த பெண்ணுடைய ஜனாசா குளிப்பாட்டப்படுவது. ஜனாசா தொழுந்ததுக்கு பின்னால
அந்த பெண்ணுடைய அந்த சகோதரியுடைய அந்த சகோதரியுடைய சகோதரர் வந்து அழுகுறாரு. நாங்க நினைச்சு பார்க்கல, ஏண்ட தங்கச்சியுடைய ஜனாசாவை எங்கட உம்மாக்கு குளிப்பாட்டுறதுக்கு வச்ச தண்ணியால நாங்க குளிப்பாட்டுவோம் என்று சொல்லி நாங்க எதிர்பார்க்கல என்று சொன்னாங்க. கண்ணியமான தாய்மார்களே, இவ்வளவுதான் உலகத்துடைய வாழ்க்கை, இவ்வளவுதான் உலகத்துடைய வாழ்க்கை. எத்தனையோ நோயாளிகள் இருக்கிறாங்க, நாங்க பேசிக்கொள்றோம் எத்தனையோ ஜனாசாக்களை பத்தி. நல்லத்தான் இருந்தாரு, நேத்து தான் பேசிட்டு போனாரு, சென்ற கிழமை எங்களையோடு உட்கார்ந்து சஹன்ல சாப்பிட்டாரு, ஜும்மாவுக்கு வந்தாரு, முசாஃபா செஞ்சாரு. எத்தனையோ பேரை எங்கட கண்ணால பார்த்திருப்போம், திடீரென்று மௌத்தாகிறான், திடீரென்று மௌத்தாகிறான் சொல்லிட்டு ஹஜ்ரத் அப்துல்லாஹி இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க நீண்ட ஒரு கசீதா, அந்த கசீதால சொல்றாங்க, வகம்மின் முன்னாலேயே உம்மா வாப்பா பெரிய மேல் என்ன வச்சிருக்காங்க, பெரிய மேல் என்ன, இந்த புள்ள பிறந்துட்டா இப்படி படிக்க வச்சனும், இப்படி ஆளாக்கணும், இங்க இடத்துல எல்லாம் அந்த புள்ளைய நான் ஓத வச்சனும், படிக்க வச்சனும், இப்படி எல்லாம் பார்க்கணும் என்று சொல்லி உம்மா வாப்பா பெரிய மேல் என்ன பெரிய கனவு காண்றான். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, சுபஹானல்லாஹ், சில நேரங்கள்ல ஸ்கேன்ல டாக்டர் இது உங்களுக்கு ஆம்பளை புள்ள அல்லது பொம்பளை புள்ளன்னு சொல்லிட்டா புள்ள பிறக்கிறதுக்கு முன்னாலேயே அந்த கலருக்கு மாதிரி உடுப்புகளை வாங்கிடுவான். பொம்பளை புள்ளண்டா பிங்க் கலர்ல, ஆம்பளை புள்ளண்டா ப்ளூ கலர்ல, அந்த புள்ளைக்கு கூடையில இருந்து எல்லாத்தையும் வாங்கி வச்சிடுவாங்க. சொல்றாங்க ஹஜ்ரத் அப்துல்லாஹி இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க எத்தனையோ புள்ளைகள் பிறக்கிறதுக்கு முன்னால குடும்பமாக இருந்து மஷூரா பண்ணி பெரிய மேலெண்ணம் வச்சிராங்க. ஆனா அந்த புள்ள பிறக்கிற நேரம் அந்த புள்ளைக்கு கஃபனுடைய கலர் கூட என்ன கலரால என்ன போத்துறாங்கன்னு கூட தெரியாத நிலைமையில புள்ளைகள் ஜனாசாவாக மௌத்தாகி மையத்தாக பிறக்கிறத மனிதனை நீ பார்க்கிறல்லையான்னு கேட்கிறான். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த வரியிலிருந்து எங்களுக்கு எங்க என்ன விளங்குது, சுபஹானல்லாஹ், எங்களுக்கு மௌத்தாகிறதுக்கு வயசுடைய எல்லை இல்ல, வயசுடைய எல்லை இல்ல. தாடி பழுத்து பல்லு புலந்து முதுகு கூனியாகி எங்கட உடம்புல இருக்கக்கூடிய தோல் எல்லாம் சுருங்கி இப்பதான் நாங்க மௌத்தாகுவோம் என்று யாருக்குமே உறுதியாக சொல்ல முடியாது, யாருக்கும் உறுதியாக சொல்ல முடியாது. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, அடுத்த ஒரு வரியை சொல்றாங்க, வகம்மின் அரூசின் ஜய்யனூஹா லிஸௌஜிஹா வக்த் குபிபத் அர்வாஹுஹும் லைலத்தல் கத்ரி. எத்தனையோ மணமகன் பல வருஷத்துக்கு பின்னால திருமணத்துடைய ஏற்பாடுகள் நடக்குது, அந்த திருமணத்துடைய சந்தோஷத்தில் இருக்கிறாரு, குடும்பமாக சேர்ந்திருக்கிறாங்க, எல்லாரும் திருமணத்தை பத்தி தான் பேசுறாங்க. இப்படி திருமணத்துடைய ஏற்பாடுகள் நடந்து டேட்டும் பிக்ஸட் பண்ணி அவங்களுக்கு கல்யாணத்துக்கு உண்டான ஏற்பாடுகளும் நடக்குது. ஆனா அந்த மன அறைக்குள்ள போறதுக்கு முன்னால அந்த திருமணத்தில் இணைய போற மணமகளோ மணமகனோ மண்ணறைக்குள்ள நுழைறத மனிதனே நீ பார்க்கறல்லையான்னு கேட்கிறான். அண்மையில கூட ஒரு வாலிபருடைய கதை. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, நல்ல பேணுதலான புள்ள, பக்குவமான புள்ள, வீட்டுல வாப்பா இல்ல, இவர் மட்டும்தான் புள்ள, உம்ம தியாகத்தோட மகனை வளர்த்தா, அந்த புள்ளையும் உம்மா வளர்த்தது போல சுபஹானல்லாஹ் நல்ல பேணுதலாக வளர்ந்துட்டு குடும்பத்தோட சரியான இறக்கம் சரியான பாசம் கண்ணியமாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு வாலிபர். இன்றைக்கு அப்படி ஒரு வாலிபரை தேடுறண்டாலே பெரிய ஆச்சரியம், பெரிய ஆச்சரியம். அப்படியாப்பட்ட ஒரு வாலிபர், கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, எல்லாத்துடைய துஆவோட நிக்காஹுடைய ஏற்பாடு நடக்குது. ஒவ்வொரு குடும்பத்தில ஒவ்வொருத்தருடைய வீட்டுக்கும் தானாக சுயமாக அவராக பேய்த்து சுபஹானல்லாஹ் கல்யாணத்துக்காக வேண்டிய இன்விடேஷனை கொடுத்தார், கல்யாணத்துக்குரிய இன்விடேஷனை கொடுத்தார். பெரும் மகிழ்ச்சியோட சந்தோஷத்தோட தனியாக இருந்தவர், உம்மாவோடு இருந்தவர், சுபஹானல்லாஹ். கண்ணியமான தாய்மார்களே, கடைசியாக எல்லாம் வீட்டுகளுக்கும் பேய்த்து இன்விடேஷனை கொடுத்தாரு. ஒரு குடும்பத்துல தூரத்தில் ஒரு இடத்துல
தன்னுடைய குடும்பம் இருந்துச்சு தூரத்தில் ஒரு இடத்துல, அங்கேயும் போனாரு, இன்விடேஷனை கொடுத்தாரு, தியாகத்தோட போய் வந்தாரு. வீட்டுக்கு வந்தா இஷாவாகிட்டு, சுபஹானல்லாஹ், கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே, அந்த வாலிபருக்கு டயர்டாக இருக்குது. தாயிடத்துல போய் சொல்றா, உம்மா சரியான அசதியாக இருக்குது, சாப்பாடை போட்டு தந்துட்டீங்கடா, தின்றுட்டு நான் தூங்கிடுவேன் உம்மான்னு சொல்றான். திருமணத்துடைய ஏற்பாடுகள் நடந்தாச்சு, ஹால் புக் பண்ணியாச்சு, கோக்கியும் பேசியாச்சு, சாப்பாடும் ஏற்பாடு செய்யப்படுறதுக்கு ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்குது, டேட்டும் பிக்ஸட் பண்ணியாச்சு, எல்லாம் ஏற்பாடுகளும் நடந்து திருமணம் முடிக்கிறது மட்டும் தான் இருக்குது. கண்ணியமான தாய்மார்களே, உம்மா ஒரு வார்த்தை சொன்ன, மகன் நீங்க கொஞ்சம் போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வாங்க, நான் அவசரமாக அந்த மித்ருடைய தொழுகையும் தொழுந்துட்டு நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம் என்று சொன்னான். கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே, இந்த வாலிபரும் ஃப்ரெஷப் ஆகிட்டு வந்தாரு, உட்கார்ந்து கொண்டிருந்தாரு. உம்மா தொழுந்து முடிய காட்டின், உம்மா தொழுந்துட்டு மித்ருடைய தொழுகையும் தொழுந்து முடிஞ்சதுக்கு பின்னால அவசரமாக எழும்பி போய் சாப்பாடுகளை போட்டு சுஃப்ரால கொண்டு வந்து வச்சு, சுபஹானல்லாஹ், மகனை எழுப்பாற்றுறதுக்காக வேண்டி உம்மா ஓடி வாரா, வந்து மகனை தட்டுறா, மகன் எழும்பல்ல, மகன் எலும்பல்ல, ஒரு தடகை தட்டுறா, ரெண்டு தடகை தட்டுறா. கண்ணியமான தாய்மார்களே, தண்ணி எடுத்து முகத்துல தெளிச்சு பார்க்கிறா, மகன் எலும்பல்ல, மகன் மௌத்தாகிட்டார். இதுதான் வாழ்க்கை. இதத்தான் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, வகம் மின் ஷாகினின் இந்த சபாஹி பி கஸ்ரிஹி வைந்தல் மசாஇ கத் கான மின் ஷாகினில் கபரி. சொல்றாங்க, எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, நல்ல லக்ஷரி லைஃப், நல்ல வசதியோட வாழ்றாங்க, சுபஹானல்லாஹ், அவங்களுக்கு உலகத்துடைய வாழ்க்கையில எந்த ஒரு குறைகளும் தென்படுறதுக்கு இல்ல. வாகனத்துக்கு மேல வாகனம், மாறி மாறி போறதுக்கு இருக்குது, சுபஹானல்லாஹ். கண்ணியமான தாய்மார்களே, தன்னுடைய ஒரு வார்த்தையை மதிச்சு அதை எடுத்து நடக்கிறதுக்கு எத்தனையோ வேலைக்காரர்கள் இருக்கிறாங்க. இவர் காலையுடைய நேரத்துல தன்னுடைய வீட்டில் இருக்கிறாரு, இவருக்காக வேண்டி உதவிக்கு ஒத்தாசைக்கு எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனா மாலை ஆகுற நேரம் அவர் மௌத்தாகி 24 மணித்தியாலங்களுக்கு முன்னால எந்த ஒரு ஏற்பாடும் இல்லாம தட்ட தனியாக பச்சை மண்ணில கொண்டு போயிட்டு அந்த மனிதனுடைய உடம்ப போயிட்டு வச்சிருந்த மனிதனே நீ பாக்குற இல்லையான்னு கேட்கிறான். கண்ணியமான தாய்மார்களே, இங்க இவருடைய ஒரு வார்த்தையை எடுத்து நடக்கிறதுக்கு பல நூறு பேர் இருக்கிறாங்க. ஆனா அங்க அவருடைய தனிமையை போக்குறதுக்கு, தனியாக இருக்கிறதுக்கு, சுபஹானல்லாஹ், கண்ணியமான தாய்மார்களே, உத்தரவும் இல்ல, வெளிச்சமும் இல்ல, படுக்கிறதுக்கு தலவாணியும் இல்ல, மெட்ரஸும் இல்ல, பச்சை மண்ணில, அதுவும் கஃபன் மாத்திரம் தான், சுபஹானல்லாஹ். அந்த கஃபனும் எதுக்கு, இஸ்லாத்துடைய கடமையில ஒன்றாக இருக்கிறதுனால தான் அந்த கஃபன் கூட அவருக்கு ஒவ்வொருத்தர்கிட்டையும் எதிர்பார்க்கிறது அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோட நாங்க மௌத்தாகணும், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோட மௌத்தாகணும், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடணும், அல்லாஹ்வுடைய விருப்பத்தை எதிர்பார்க்கணும், அல்லாஹ்வுடைய ரிபாவுக்காக வேண்டி வாழ்ந்து அந்த ரிபாவுக்காக வேண்டிய மௌத்தாகிறதை அல்லாஹு தஆலா எதிர்பார்க்கிறான். கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே, நாங்க ஒரு உண்மையை மறந்துட்டோம், ஒரு உண்மையை மறந்துட்டோம். பெண்களுக்கு அல்லாஹு தஆலா குர்ஆன்ல கொடுத்திருக்கக்கூடிய அந்தஸ்து, கண்ணிய, மகிமை, மகத்துவத்தை நாங்க ஒவ்வொரு பெண்களும் மறந்துட்டோம். கண்ணியமான தாய்மார், அல்லாஹு தஆலா எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்திருக்கிறான், சுபஹானல்லாஹ். குர்ஆன்ல நீங்க 114 சூராக்கள்ல பெரட்டி 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 எத்தனை தடவை குர்ஆனை பெரட்டி பார்த்தாலும் அங்கனைக்கு சூரத்து ரிஜால் என்று ஒரு சூரா கிடையாது. சூரத்து ரிஜால் என்று சொல்லி, ஆண்களுடைய சூரான் சொல்லி ஒரு சூரா கிடையாது. ஆனா சூரத்து நிசான் ஒரு சூரா இருக்குது, ஒரு சூராவே இருக்குது. அல்லாஹு தஆலா பெண்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்தஸ்தை பாருங்க, பெண்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கக்கூடிய அந்தஸ்தை பாருங்க. கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே, ஒரு பெண் நினைச்சண்டா, சுபஹானல்லாஹ், அவளுடைய கவலைய, அவளுடைய கஷ்டத்தை, அவளுடைய துக்கத்தை அல்லாஹ்விடத்துல முறையிடுறா, சுபஹானல்லாஹ், அல்லாஹு தஆலா அந்த கவலைய, அந்த துக்கத்தை, அந்த கஷ்டத்தை போக்குறதுக்கு 7 வானத்துல இருந்து அல்லாஹு தஆலா குர்ஆனுடைய வசனங்களை இறங்கி ஆறுதல் சொல்றான், ஆறுதல் சொல்றான். சூரத்துல் முஜாதலான்னு ஒரு சூரா இருக்கு. கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே,
அந்த சூராவுடைய பேர் என்ன? சூரத்துல் முஜாதலா. முஜாதலான்ற என்ன அர்த்தம்? தன்னுடைய கணவனுக்கும் தன்னுடைய மனைவிக்கும் ஏற்பட்ட தர்க்கம். இதுதான் அந்த சூராவுடைய அர்த்தமே. கண்ணியமான தாய்மார்களே, அந்த பெண்மணி ஹவுலா பின்த் தலபா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா, அவங்க கொஞ்சம் தன்னுடைய கணவன் ஏசிட்டாரு, கடைசியாக ஒரு பாரதூரமான ஒரு வார்த்தையை பாவிச்சிட்டாரு, தலாக்குக்கு சமனான ஒரு வார்த்தையை பாவிச்சிட்டார். இந்த பெண்ணுக்கு பொறுக்கல்ல, கஷ்டம், மனசு நொந்துட்டு வேதனையாக இருக்குது. கவலையோடு வந்து நபியிடத்துல நடந்த செய்தியை சொல்றா, யா ரசூலல்லாஹ், என்னுடைய கணவர் அவர்தான் எனக்கு உலகத்திலாக விருப்பமானவர், அவருக்காக வேண்டியே தான் நான் வாழ்ந்து முடிச்சேன், என்ற முழு வாழ்க்கையும் அவருக்காக தான் வாழ்ந்து முடிச்சேன், அவருடைய குழந்தைகளை நான் என்னுடைய வயிற்றுல சுமந்து வளர்த்து வந்தேன். இப்படி எல்லாம் சுபஹானல்லாஹ் அந்த மனைவி, சுபஹானல்லாஹ் அந்த பெண்மணி நபியிடத்துல முறையிடுறா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த ஒரு பதிலும் சொல்லல, நபி அவங்க அமைதியாக இருந்துட்டாங்க. இந்த பெண்மணி சுபஹானல்லாஹ், நபி அவர்களும் அவங்களும் பேசினது பக்கத்து வீட்டில இருந்த ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுக்கு கூட கேட்கல. ஆனாலும் கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த பெண்மணி நபி அவங்க அமைதியாக இருந்துட்டாங்கன்றதுக்காக வேண்டி விட்டு கொடுக்கல, வந்து அல்லாஹ்விடத்துல மன்றாடினா, கவலைகளை முறையிட்டா, துக்கத்தை அல்லாஹ்விடத்துல வெளிப்படுத்தினா, அல்லாஹு தஆலா அந்த பெண்ணுக்கு கொடுத்த ஆறுதல் என்ன? சூரத்துல் முஜாதலா அல்லாஹு தஆலா இறக்கி வச்சிரான். அதனுடைய ஆரம்பத்தை அல்லாஹு தஆலா எப்படி பேசுறான்டா? قد سمع الله قول التي تجادلك في زوجها وتشتكي الى الله. الله تعالى சொல்றான், தன்னுடைய கணவனோடு முரண்பட்டு, தன்னுடைய கணவன் முரண்பட்ட நேரத்தில் நபியே உங்களிடத்துல வந்து முறையிட்ட அந்த பெண்மணியுடைய அந்த கவலைய, அந்த 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 கவலைய, அந்த ஆத்திரத்தை, அந்த முறையிடலை அல்லாஹு தஆலா கேட்டு விட்டான் என்று சுபஹானல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கி வச்சிரான். கண்ணியமான தாய்மார்களே, பெண்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்த அந்தஸ்து கண்ணியம், பெண்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்த அந்தஸ்து கண்ணியம். ஹஜ்ரத் அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு முதலாவது இஸ்லாத்துக்கு வந்த சஹாபி, முதலாவது இஸ்லாத்துக்கு வந்த சஹாபி, நபிமார்களுக்கு பின்னால ஈமான்ல ஆக உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறவங்க. நான் சொல்ல போற இந்த விஷயத்தை வச்சு அவங்களுடைய அந்தஸ்து குறவுண்டு நான் சொல்ல வரல, ஆனாலும் பெண்களுக்கு அல்ல எந்த அளவுக்கு அந்தஸ்தை வச்சிருக்கிறான் என்ற விஷயத்தை நான் சொல்ல வர, அவ்வளவுக்கு அந்தஸ்து மிகுந்த அந்த அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அவங்க. நபியவங்க என்னெல்லாம் சொல்லி இருக்கிறாங்க? எட்டு வாசல்களால, சொர்க்கத்துடைய வாசலால அழைக்கப்படக்கூடிய சஹாபி, அந்த அளவுக்கு உயர்ந்த அந்தஸ்துள்ள சஹாபி அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அவங்க. இந்த உம்மத்துல இருந்தும் அல்லாஹு தஆலா இந்த உம்மத்துக்கு இறக்கின குர்ஆன்ல யார பத்தி முன்னுதாரணமா பேசுறான்? வரபல்லாஹு மசல லில்லதீன ஆமனும் ராத ஃபிரஆவுன். அல்லாஹு தஆலா ரெண்டு பெண்களை தான் சுபஹானல்லாஹ் முழு ஒட்டுமொத்த முஃமின்களுக்கும் முன்னுதாரணமாக சொல்றான், முன்மாதிரியானவர்கள் யாரு? வரபல்லாஹு மசல லில்லதீன ஆமனும் ராத ஃபிரஆவுன். சுபஹானல்லாஹ், அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான், அந்த ஃபிரஆவுனுடைய மனைவி, ஃபிரஆவுனுடைய மனைவி ஆசியா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா, கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, கணவனுடைய எதிர்ப்பு, கணவன் கொடுங்கோலனாக இருக்கிறான், அல்லாஹ்வை மறுக்கிறான், அல்லாஹ்வை நிராகரிக்கிறான். ஆனாலும் கண்ணியமான தாய்மார்களே, அந்த பெண்மணி நினைச்சிருந்தண்டா கணவனுக்கு வழிபட்டு தன்னுடைய வாழ்க்கைய, ஒரு அரச வாழ்க்கை, ஒரு இளவரசியாக இருந்தா இவ நினைச்ச மாதிரி வாழ்ந்திருக்கலாம், நினைச்ச மாதிரி வாழ்ந்திருக்கலாம். ஆனாலும் கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, கணவன் காஃபிராக இருக்கிறான், கணவன் காஃபிராக இருக்கிறான். ஆனாலும் கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, ஹஜ்ரத் ஆசியா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க அல்லாஹ்வுக்கு பொருத்தம் தான், அல்லாஹ்வுடைய பொருத்தம் தான் மேல என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறார். மிகப்பெரிய சோதனைகளை உலகத்தில் அடைஞ்சா, மிகப்பெரிய சோதனை, மிகப்பெரிய கஷ்டம், மிகப்பெரிய தியாகத்தை சுபஹானல்லாஹ் சுமந்து கொண்டா, கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹு தஆலா அந்த பெண்ணுடைய தியாகத்தை வீணாக்கல்ல. அந்த பெண்மணி கடைசி நேரத்தில் ஃபிரௌன், சுபஹானல்லாஹ், அந்த பெண்மணியை கொலை செய்வதற்கு
முன் வந்த பொழுது அந்த பெண்மணி ஒரு துஆவை கேட்டா ரப்பி பினிலி இந்தக பைதன் ஃபில் ஜன்னா வனஜினி மின் ஃபிரௌன வ அமலிஹி வனஜினி மின் அல் கௌமி அல் லாலிமீன் யா அல்லாஹ் உன்னுடைய பொருத்தத்துக்காக வேண்டி தான் இவனுடைய இத்தனை வேதனங்களையும் இத்தனை துன்பங்களையும் நான் பொறுத்து கொண்டேன் யா அல்லாஹ் எனவே இதுக்கு பின்னாலேயும் இவனுடைய இந்த மோசமான இந்த செயலில் இருந்து என்னை பாதுகாத்திடு அநியாயங்களிலிருந்து வேதனைகளிலிருந்து என்னை பாதுகாத்திடு யா அல்லாஹ் அது மட்டுமல்ல உன்னுடைய அரசுக்கு முன்னால எனக்கு ஒரு மாளிகையை வேணும் யா அல்லாஹ் என்று துஆ செய்கிறான் கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே இந்த பெண்ணுடைய முன்னுதாரணத்தை முழு முஃமின்களுக்கும் அல்லாஹு தஆலா ஒரு முன்மாதிரியானதாக சொல்கிறான் உதாரணமாக சொல்கிறான் அடுத்தது ஹஜ்ரத் மரியம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே முழு குடும்பமும் முழு அதாவது முழு ஊரும் இவர்களை குறை சொல்ற நேரம் கூட இவர்கள் பத்தினியாக இருந்தார்கள் கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே இந்த பெண்ணையும் அல்லாஹு தஆலா ஒட்டுமொத்த முஃமின்களுக்கும் முன்னுதாரணமாக பேசுறான் எனவே கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே குர்ஆன்ல அல்லாஹு தஆலா பெண்களுக்கு இவ்வளவு அந்தஸ்தையும் கொடுத்ததுக்கு பின்னால கூட நபி அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள் யா மஅஷரன் நிசா ஏ பெண்களே தசத்தக்ன நீங்க அதிகமாக சதகா செய்யுங்க ஃபஇன்னி உரீதுக்குன்ன அக்தர் மின் அஹ்லின் நார் நான் உங்கள்ல அதிகமானவர்களை நரகத்தில் காண்றேன் என்பதாக சொன்னார் நரகத்தில் இவ்வளோ அந்தஸ்துகள் கொடுக்கப்பட்ட ஒரு பெண்மணி இவ்வளோ உயர்ந்த அந்தஸ்துகள் கொடுக்கப்படக்கூடிய பெண்மணிகள் சுபஹானல்லாஹ் நபியவங்க என்ன சொன்னாங்க கண்ணியமான தாய்மார்களே அல்லாஹு தஆலா பெண்களை பத்தி புகழ்ந்து குர்ஆன்ல எத்தனையோ வசனங்களை பேசிருக்கிறான் சூராக்கள் இறக்கி வச்சிருக்கிறான் ஆனாலும் இப்படியாப்பட்ட அந்தஸ்துக்குரிய பெண்களில் சிலர் கண்ணியமான தாய்மார்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க அதிகமான உங்கள்ல பெண்கள் நான் நரகத்துல பார்த்தேன் என்பதாக சொல்லிட்டு சொன்னாங்க நீங்க அதிகமாக சதக்காக்கள் கொடுங்க அதிகமாக சதக்காக்கள் கொடுங்க சொன்னதுக்கு பின்னால அந்த பெண்கள் எழும்பி கேட்டாங்க யா ரசூலல்லாஹ் பெண்கள் நரகம் போவதற்குண்டான காரணம் என்ன பெண்கள் நரகம் போவதற்குண்டான காரணம் என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரெண்டு விஷயத்தை சொன்னாங்க முதலாவது சொன்னாங்க தக்ஃபுர்னல் அஷீர் நீங்க உங்களுடைய கணவனுக்கு மாறு செய்றீங்க நீங்க உங்களுடைய கணவனுக்கு மாறு செய்றீங்க ரெண்டாவது வதக்ஸிர்னல் நியான் நீங்க அதிகமாக பதுவா செய்றீங்க இது ரெண்டும் தான் உங்களுடைய வாழ்க்கைய பொட்ட பக்கமாக்கி போடுது என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க எனவே கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே எங்களுக்கு அல்லாஹு தஆலா தந்த அந்தஸ்தை நாங்க பாதுகாத்து கொண்டு அல்லாஹ்வுடைய உயர்தரமான அந்த சொர்க்கத்தை அடைவதற்கு நாங்க நாலு முறைகள் இருக்குது நாலு ஷர்த்துகள் இருக்குது நாலு அமல்கள் இருக்குது இந்த நாலு அமலையும் நாங்க லேசாக செஞ்சு கொள்ளலாம் லேசாக செஞ்சு கொள்ளலாம் கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே இந்த நாலு அமலையும் எந்த பெண்ணுடைய வாழ்க்கையில இருக்குமோ அந்த பெண்மணி சொருக்கம் செல்வது நிச்சயமாகிடும் முதலாவது அந்த பெண் அல்லாவுக்கு வழிபடுறது முழுமையாக அல்லாவுக்கு வழிபடுறது கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே பத்தினிகளாக பேணுதல் உள்ள பெண்களாக ஆகிடுவாங்க என்று சொன்னா அல்லாவுக்கு பயந்து உலகத்துடைய வாழ்க்கையை வாழுவாங்க என்று சொன்னா கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே அல்லாஹு தஆலா அவர்களுடைய அந்தஸ்தை கொடுத்து அவர்களை சொருக்கம் நுழைவிக்க காத்து கொண்டிருக்கிறான் கண்ணியமான தாய்மார்களே எங்கள்ல முன்னால சென்ற எத்தனையோ பெண்களுடைய முன்னுதாரணங்கள் எங்களுக்கு இருக்குது ஹஜ்ரத் ஃபாத்திமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவங்க தன்னுடைய வாழ்க்கைய எந்த அளவுக்கு பத்தினித்தனமாக கழிச்சாங்கண்டா கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே அவங்க வாழ்ந்த காலம் மிச்சம் குறோ கிட்டத்தட்ட 23 வருஷங்கள் தான் உலகத்துல வாழ்ந்திருக்கிறாங்க சின்ன இளம் வயசுலே மௌத்தாகிட்டாங்க ஹஜ்ரத் ஃபாத்திமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவங்க ஆனா அவங்க செய்த சாதனை என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாயினால மொழியப்பட்டது ஹஜ்ரத் ஃபாத்திமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவங்களை பத்தி அவங்க சொருக்க பெண்களுடைய தலைவி என்பதா 23 வருஷத்துல அவங்க அடைஞ்ச அடைவு சாதனை கண்ணியமான தாய்மார்களே சக்கராத்தில் இருக்கிறாங்க எந்த அளவுக்கு தன்னை மறைச்சு கொள்ள விரும்பினாங்கண்டா தன்னை மறைச்சு கொள்ள விரும்பினாங்கண்டா சக்கராத்துடைய நேரத்துல ஹஜ்ரத் ஃபாத்திமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க அழுகுறாங்க நோய் விசாரிக்க போறாங்க அஸ்மா பின்த்
அஸ்மா ரதியல்லாஹு தஆலா அன்ஹாவங்க, அஸ்மா பின்த் உமைஸ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹாவங்க நோய் விசாரிக்கிறதுக்காக வேண்டி போறாங்க. போனா ஃபாத்திமா ரதியல்லாஹு தஆலா அன்ஹாவங்க அழுந்து கொண்டிருக்கிறாங்க. அஸ்மா ரதியல்லாஹு தஆலா கேக்குறாங்க, ஃபாத்திமா ஏன் நீங்க அழுவுறீங்க? நீங்க தானே நபி அவங்களை சந்திக்க போறீங்க. இப்படி எல்லாம் ஹஜ்ரத் ஃபாத்திமா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுக்கு ஆறுதல் சொல்றாங்க. ஃபாத்திமா ரதியல்லாஹு தஆலா அன்ஹாவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இவ்வளவு காலமும் நான் மௌத்தாகிறதை நினைச்சு பயந்து அழல்ல, நான் அழுறது என்னென்றா, இவ்வளவு காலம் நான் பத்தினியாக நான் உலகத்துல வாழ்ந்தேன், இன்றைக்கு நான் மௌத்தாகிட்டண்டா. அந்த காலத்துல ஒரு பழக்கம் இருந்துச்சு, ஆரம்ப காலத்துல பெண்களோ ஆண்களோ மௌத்தாகிட்டாங்கண்டா அவங்களுக்கு சந்தூக்கு மாதிரி பாக்ஸ் மாதிரி இருக்காது, வெறுமனே தட்டு மாதிரி தான் இருக்கும். அவங்களுடைய ஜனாசா கஃபன் அப்படி சுத்தப்பட்டு அந்த தட்டுக்கு மேல வச்சுட்டண்டா அவங்களுடைய அந்த சுய ரூபம் அப்படி விளங்கும். யார் உள்ளுக்கு இருக்கிறன்றது விளங்காது, ஆனா அவங்களுடைய அந்த ரூபம் விளங்கும். கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே, முகம் விளங்க போறதில்ல, உடம்புடைய உறுப்புகள் விளங்க போறதில்ல, உடம்புடைய தோளுடைய நிறம் விளங்க போறதில்ல. ஆனாலும் இவங்களுடைய உள்ளத்தில் இருந்த கவலை என்ன? வெறுமனே போட்டப்பட்டு நான் அப்படி கொண்டு போய்த்தேன்டா என் உடலுடைய அமைப்பு விளங்குமே என்று கவலையோடு அழுந்தாங்க. ஹஜ்ரத் அஸ்மா ரதியல்லாஹு தஆலா அவங்க சொன்னாங்க, ஃபாத்திமா நீங்க இதுக்கு அழ வேண்டிய அவசியம் கிடையாது. நான் ஹபஷால கண்டிருக்கிறேன், அங்க ஜனாசாக்கள் கொண்டு போற நேரம் சந்தோக்கு மாதிரி அடிப்பாங்க, நான் உங்களுக்கு அது மாதிரி ஓலையால நேய்ந்து கொண்டு வந்து தாரேன் என்பதாக முதல் முதலாவதாக ஃபாத்திமா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய ஜனாசா தன் சந்தூக்கல பேச்சு. கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே, அந்த பெண்களிடத்தில் இருந்த பக்குவம் பேணுதல், அந்த பெண்களிடத்தில் இருந்த பக்குவம் பேணுதல், ஹஜ்ரத் அஹமத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களிடத்துல ஒரு பெண்மணி வாரா. கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே, ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க தன்னுடைய கிதாபு ஸுஹுத் என்ற கிதாபுல பதிவு செஞ்சிருக்கிறாங்க, அஹமத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களிடத்துல ஒரு பெண்மணி வாரா வந்து கேட்கிறா, இமாம் அவர்களே நான் உங்ககிட்ட ஒரு ஃபத்வா கேட்கணும். இமாம் கேட்கிறாங்க, என்ன ஃபத்வா உமா? சொல்றா அந்த பெண்மணி, இமாம் அவர்களே நான் ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி, ஏழை குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி. ஏண்ட தொழில் என்னண்டா? எனக்கு சரியான ஒரு வருமானம் இல்லை, என்னுடைய வயிற்று பசிக்கு நான் என்ன செய்யறேன்டா? என்னுடைய தேவைகளுக்கு நான் என்ன செய்யறேன்டா? நான் உடுப்பு தச்சுத்தான் என் தேவைகளை நான் பூர்த்தி செஞ்சு கொள்றேன், நான் வறுமையில் இருக்கிறேன் சொல்லிட்டு சொல்றான். நான் அந்த உடுப்பு தச்சிற வேலைய பகலையிலையும் செய்வேன், இரவையிலையும் அந்த வேலையை செய்வேன். நான் கேட்கிற கேள்வி என்னண்டா, இரவையில நான் தச்சிற நேரம் சில நேரத்துக்கு என் சொந்த சல்லில லாம்ப பத்த வச்சு அந்த லாம்புடைய வெளிச்சத்திலையும் தச்சுவேன், சில நேரத்துக்கு லாம்புடைய வெளிச்சத்தை அந்த லாம்புக்கு என்ன இல்லாட்டி நான் சில நேரங்கள்ல என் வீட்டுடைய மொட்டை மாடிக்கு போனண்டா சந்திர வெளிச்சம்ல தச்சுவேன். அப்படி சந்திரன் இல்லாத காலத்துல அங்க அரசாங்கத்தால அரசாங்க காவலாளிகளுக்கு ரோட்டுல அதாவது அந்த லந்தர்கள் தொங்க போட்டிருக்கும், லாம்புகள் தொங்க போட்டிருக்கும், அந்த வெளிச்சம் தானாக எங்கட மொட்டை மாடிக்கு வரும், நான் அந்த மொட்டை மாடியில அந்த வெளிச்சத்திலையும் உடுப்ப தச்சுவேன். என் கேள்வி என்னண்டா, நான் சொந்த பணத்தால லாம்புக்கு என்ன ஊத்தி அந்த வெளிச்சத்தால தச்சிற உடுப்புக்கும் சந்திர வெளிச்சத்துல தச்சக்கூடிய அந்த உடுப்புக்கும் மத்தியில நான் விற்கிற நேரம் ஏற்ற தாழ்வு உண்டாக்கணுமான் சொல்லி கேட்கிறான். ஏற்றத்தாழ்வு உண்டாக்கணும் அப்படின்னா, நான் சந்திர வெளிச்சத்துல தச்சிற நேரம் எனக்கு குறைய போகுது, நான் ஏண்ட சல்லிக்கு லாம்புக்கு என்ன வாங்கி தச்சிற நேரம் அதுக்கு கொஸ்ட் கூட போகுது, நான் ரெண்டையும் ஒரே விலையில விற்கவா அல்லது சந்திர வெளிச்சத்துல தச்சிற உடுப்புக்கு விலையை குறைச்சி விற்கவான்னு சொல்லி கேட்கிறான். ரெண்டாவது கேள்வி என்ன, சில நேரங்கள்ல அடுப்புல லாம்புல அந்த பத்த வச்சிரத்துக்கு என்ன இல்லாட்டி நான் ரோட்டு வெளிச்சத்துல இருந்து உடுப்ப தச்சிறேன், அந்த வெளிச்சம் எனக்கு ஹராமா ஹலாலான்னு கேட்கிறான். கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே, இந்த கேள்வியை கேட்ட உடனே அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க அழுந்துட்டாங்க. கேட்டாங்க, உமா நீங்க எந்த குடும்பத்து பெண்ணு கேட்டாங்க, எந்த குடும்பத்து பெண்? ஏனென்றா கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே,
ஹலால் உடம்பில் இருக்கக்கூடிய குடும்பத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்குத்தான் இப்படியாப்பட்ட பேணிதலான உரு அதாவது உணர்வுகள் உண்டா. இந்த உணர்வுகள் உண்டாகும். ஹலால் எந்த உடம்புல கலப்பட்டிருக்கிறதோ அந்த உடம்புல மட்டும்தான் இப்படியாப்பட்ட கேள்விகள் உருவாகுமே தவிர எதுல ஹராம் கலப்படுமோ அவங்களுக்கு இது செய்தியே இருக்காது, செய்தியே இருக்காது. கண்ணியமான தாய்மார்களே, அஹமது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க கேட்கிறாங்க, நீங்க எந்த குடும்பத்து பெண் புள்ள சொல்றாங்க? அந்த பெண்மணி சொல்றா, நான் பிஷ்ருல் ஹாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய சகோதரி என்பதாக சொன்ன உடனே அஹமது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, மகளே, உங்களுடைய குடும்பத்திலிருந்து தான் பேணுதல் இந்த உலகத்துக்கே அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு, பரவிச்சு. எனவே நீங்க பேணுதலாக நடந்துக்கோங்க என்பதாக அஹமது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்லி அனுப்புறான். எனவே கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இன்றைக்கு எங்கட வாழ்க்கையை நாங்க பேணுதலாக ஆக்கிக் கொள்வோம் என்றா, அல்லாவுக்கு பொருத்தமான முறையில சில நேரங்களில் கஷ்டங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், துன்பங்கள் வரலாம், துயரங்கள் வரலாம், கவலைகள் வரலாம், நோய்கள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம். இந்த கஷ்டத்துடைய நேரத்துல ஹராம் எங்களுக்கு தீர்வு கிடையாது, வட்டி எங்களுக்கு தீர்வு கிடையாது, பத்தினித்தனத்தான் எங்களுக்கு தீர்வு, பத்தினித்தனம் தான் எங்களுக்கு தீர்வு. மற்றவர்களிடத்துல போய் கையேந்திரது எங்களுக்கு தீர்வு கிடையாது, ரப்பிடத்துல முறையிடுவது மாத்திரம் தான் தீர்வு என்றத நாங்க மறந்துடக் கூடாது. கண்ணியமான தாய்மார்களே, எனக்கும் அல்லாவுக்கும் உள்ள தொடர்பை நாங்க சரியாக சீராக்கி கொள்வோம் என்றா, சத்தியமாக அல்லாஹு தாலா உலகத்துல என்ன கேவலப்படுத்த மாட்டான், எங்களை கேவலப்படுத்த மாட்டான். அல்லாஹு தாலா ஒரு நாள் இல்லாட்டி இன்னொரு நாள், ஒரு மாதத்துக்கு பின்னலாவது அல்லாஹு எங்களை கண்ணியமாக வாழ வச்சுவான். அப்படியும் இல்லையா, எங்களுடைய சந்ததிகளை கூட அல்லாஹு தாலா யாரிடத்திலையும் தலைக்குனிய வச்ச மாட்டான். மாறாக தஃபீர் ரூஹுல் மஆனி, ரூஹுல் பயான் என்ற கிதாபில் முஃபஸ்ஸிர் அலஹான் ஒரு தஃபீர் எழுதுறாரு, பயங்கரமாகவும் இருக்குது அந்த தஃபீரை சொல்றதுக்கு. யா அய்யுஹல்லதீன ஆமனு குலூ மிம்மா, யா அய்யுஹல்லதீன ஆமனு, யா அய்யுஹல்லதீன ஆமனு குலூ மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாகும் வஷ்குரூ லில்லாஹ் என்ற ஆயத்துக்கு கீழே ஒரு ஆச்சரியமான ஒரு தஃபீர் எழுதுறாங்க. ஒரு ஆச்சரியமான தஃபீர் என்ன, எந்த உடம்புல எந்த உடம்புல எந்த ஒரு ஆணோ எந்த ஒரு பெண்ணோ ஹலாலான ஒரு சாப்பாடு சாப்பிடுறா, அது அந்த பெண்ணுக்கு இபாதத்துக்கு உண்டான இன்பத்தை உண்டாக்கும். அதே போல ஒரு பெண்ணோ ஆணோ ஒரு ஹராமான ஒரு கவலத்தை உண்ணுறா, அதால அந்த அந்த ஆணுடைய அல்லது அந்த பெண்ணுடைய உடம்புல ஒரு துளி ரத்தம் உருவாகுது, அந்த ரத்தத்தால ஒரு குழந்தை உருவாக்கப்பட்டு விட்டால் அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரர்களே, சொல்றாங்க அந்த குழந்தைகள்ல ஹைர்களை ஒரு நாளும் அந்த பெற்றோர்கள் எதிர்பார்க்க முடியாது, ஹைர்களை ஒரு நாளும் அந்த பெற்றோர்கள் எதிர்பார்க்க முடியாது. எனவே கண்ணியமான தாய்மார்களே, சகோதரர்களே, முதலாவது அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இதையும் நூற்றுக்கு நூறு சரியாக செய்யணும். கடைசியாக இன்னும் மூன்று விஷயங்கள் இருக்குது, அதுல மூன்று விஷயத்தையும் கொஞ்சம் தொட்டு காட்டிட்டு போறேன். இரண்டாவது விஷயம், கணவனுக்கு செய்ய வேண்டிய ஹக்குகள். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமையில நூற்றுக்கு நூறு சரியாக இருக்கிறாரு. கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் குறைபாடு நடக்குது, உள்ள தொடக்கிறா பேசுறா இல்ல, உள்ளத்தை நோவடிக்கிற மாதிரி பேசுறா, இவளுடைய செயல்பாடு மூலமாக கணவன் உள்ளம் நொந்திருக்கிறாரு. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, அந்த பெண்ணுடைய வாழ்க்கையிலே ஹைர்களை எதிர்பார்க்க முடியாது. ஏன், நபி அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், எந்த பெண்மணி கணவனுக்கு மாறு செய்வாளோ அந்த பெண்ணுக்கு அல்லாஹு தாலா அவனை வணங்கக்கூடிய அந்த இபாதத்தில் இருக்கக்கூடிய இன்பத்தையும் ருசியையும் எடுத்து விடுவான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலி வசலம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, நீண்ட சம்பவங்கள் இருக்குது, சொல்றதுக்கு மனசு துடிக்குது, ஆனாலும் நேரம் இல்லை. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, அடுத்த ஒரு விஷயம் தான் எங்களுடைய பொறுப்புகள் இருக்குது. ஒன்று அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமை, ரெண்டாவது கணவனுடைய ஹக்கு, மூணாவது எனக்கு தரப்பட்ட அமானிதம், குழந்தைகள். இந்த குழந்தைகளுடைய விஷயத்திலேயும் சில நேரங்கள்ல நாங்க மாட்டிக்கொள்ளலாம். கண்ணியமான தாய்மார்களே, இது எங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய அமானிதம், எங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்பு. நாளை கியாமத்துடைய நாளையில சத்தியமாக இந்த பொறுப்பை பத்தி கேட்கப்படுவோம். எனவே கண்ணியமான தாய்மார்கள்,
தாய்மார்களே, எங்களுடைய முன்னால சென்ற எத்தனையோ தாய்மார்களுடைய வரலாறுகள் இருக்குது. புகாரி ரஹ்மத்துல்லா பிறக்கிற நேரம் அனாத, ஷாஃபி ரஹ்மத்துல்லா பிறக்கிற நேரம் அனாத, அஹமது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லா பிறக்கிற நேரம் அனாத. ஆனா அனாதையாக பிறந்த அந்த குழந்தைகளை உலகமே போற்றக்கூடிய மகா மேதைகளாக அந்த தாய்மார்கள் உருவாக்கலையா? அஹமது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லா அவங்க சொல்லுவாங்க, நான் தொழக்கூடிய ஒவ்வொரு தொழுகையுடைய பங்குகளும் என் உம்மையுடைய கபர்ல இருக்க அவக்கு போய் சேர்ந்து கொண்டே இருக்கும் உண்டு. மாணவர்கள் கேட்டாங்க, இமாம் அவர்களே நீங்க எப்படி அப்படி சொல்லுவீங்க? சொன்னாங்க, ஏண்ட உம்மா எனக்கு 7 வயசாகின நேரம் ஏண்ட வாப்பா இல்ல, நான் அனாதையாக பிறந்தேன், என்ன பள்ளிக்கு கூட்டிக் கொண்டு வாரத்துக்கு கூட உத்தரம் இல்ல, ஏண்ட உம்மா என்ன செய்வாண்டா, என்ன தஹஜ்ஜத்துடைய நேரத்துல எழுப்பாட்டி குளிர் காலத்துக்கு சூடான உடுப்புகளை உடுப்பாட்டி தண்ணியை சூடாக்கி எனக்கு உது எடுத்துட்டு சுபஹானல்லாஹ் அந்த சுபஹுடைய பாங்கு சத்தம் கேட்கிற நேரம் என்னுடைய தாய் கரத்து கிட்டால பிடிச்சு கையை கிட்டால பிடிச்சு ஒரு பந்தத்தையும் எடுத்துக்கொண்டு தூரத்திலிருந்து மஸ்ஜித் வரைக்கும் என்னுடைய தாய் என்ன கூட்டிக் கொண்டு வருவா. நான் சுபஹுடைய தொழுகையை இமாம் ஜமாத்தோட தொழுந்துட்டு வரும் வரையில என்னுடைய தாய் என்னுடைய பள்ளி திண்ணைக்கு மேல உட்கார்ந்து என்ன எதிர்பார்த்து கொண்டிருப்பா. இப்படி பழக்கின என் உம்மா இந்த தொழுகைய நான் தொழக்கூடிய தொழுகையுடைய பங்குகள் என் உம்மட கபருக்கு பேய்த்து சேராதா என்பதாக கேட்டான். கண்ணியமான தாய்மார்களே, ஆகப்பெரிய சதக்கத்துல் ஜாரியா ஒரு சாலிஹான புள்ளைய விட்டுட்டு போறது இருக்குது. இதை விட தெரியாமல் நாங்க உலகத்தில் எதை கொண்டும் அடைய முடியாது, எதை கொண்டும் அடைய முடியாது. நாங்கள் தொழுந்த தொழுகை அது எங்களுடைய மௌத்தோட முடிஞ்சு, நாங்கள் பிடிச்ச நோன்பு அது எங்கட மௌத்தோட முடிஞ்சு, நாங்கள் செஞ்ச ஹஜ்ஜி எங்கட மௌத்தோட முடிஞ்சு, நாங்கள் செஞ்ச உம்ரா அது எங்களுடைய மௌத்தோட முடிஞ்சு. ஆனா ஒரு புள்ளைய வலதும் சாலிஹுன் எதுவுலா ஒரு சாலிஹான ஒரு புள்ளைய விட்டுட்டு போயிட்டு இருக்கிறா, உம்மவன் நினைச்சு வாப்பவன் நினைச்சு அந்த புள்ள ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலையும் கையேந்தி துஆ செய்யும்டா. இது ஆகப்பெரிய சதக்கத்துல் ஜாரி என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லி பயானம் முடித்துக் கொள்றேன். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, எவ்வளவுக்கு எவ்வளவு அமல் இபாதத்துகள் இருந்தாலும் எங்களுடைய அஹ்லாக் சரிவர இல்லைன்னு சொன்னா எங்களுடைய அமலுக்கு எந்த ஒரு பிரயோசனமும் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்தில் ஒரு பெண்மணியை பத்தி வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இரவெல்லாம் தொழுறா, பகலெல்லாம் நோன்பு பிடிக்கிறா, பெரிய வணக்கசாலியாக இருக்கிறா, ஆனா அவட வாய் சரியில்லை, மற்றவங்களுக்கு எல்லாம் மனசு நோவுற மாதிரி தான் பேசுறா. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, நபி அவங்க சொன்னாங்க, லா ஹைர ஃபீஹா, அவள் எந்த ஒரு நலவும் இல்லை, ஃபைன்னஹா மின் அஹ்லின்னார், அவள் நரகவாசி என்பதாக சொன்னான். எனவே கண்ணியமான அன்பார்ந்த தாய்மார்களே, எங்கட ஊர்ல கடைசியாக ஒரு தாய் ஒன்று மௌத்தாகினா. 3 ஆம்பளை பிள்ளைகளோட உம்மா. நான் சொன்ன இந்த 4 குணமும் அவகிட்டேந்து படிச்ச பாடம், நான் அந்த தாய்கிட்டேந்து படிச்ச பாடம். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, ஒரு புள்ள ஹாஃபில் மௌலவி, தன்னுடைய கணவன் ஓடே சரியான முஹப்பத் சரியான இத்தாத், அவட மௌத்து எப்படி அமைஞ்சிச்சுண்டா, அல்லாட பாதையில போனா, 3 நாள் வேலை செஞ்சா, 3வது நாள் பூர்த்தியாக வேலை செஞ்சுட்டு அசருடைய நேரம் கணவர் மஸ்ஜிதில் இருக்கிறாரு, வீட்டிலிருந்து கால் வருவது, பெண்களுடைய இடத்திலிருந்து கால் வருவது, இப்படித்தான் இன்னாருடைய மனைவிக்கு வருத்தமாக இருக்குது, அவசரமாக வர சொல்லுங்க. கண்ணியமான தாய்மார்களே, அசர் இமாம் ஜமாத் முடியுது, அவவும் தொழுந்திருந்தா இவரும் தொழுந்துட்டு போனா, அசருக்கு எடுத்த உதுவோடு அந்த பெண்மணி இருக்கிறா. கண்ணியமான தாய்மார்களே, கணவன் ஓடி போறாரு, போய் பார்த்தண்டா அந்த தாய் இருக்கிறா, கணவன் தூக்கி சுபஹானல்லாஹ் தன்னுடைய மடியில வச்சு கொள்றாரு. என்னம்மா செய்தின்னு கேட்கிறா. அந்த பெண்மணி ஒன்றும் பேசல. முதலாவது கணவனுடைய முகத்தை பார்த்த உடனே கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? நீங்க என்ன பொருந்தி கொண்டுட்டீங்களா? சொன்னாங்க, என்ன உங்களுக்கு செய்தும்மா? சொன்ன அந்த தாய், எனக்கு மூச்செடுக்க கஷ்டமாக இருக்குது, நீங்க என்ன பொருந்தி கொண்டுட்டீங்களான்னு கேட்டான். கண்ணியமான தாய்மார்களே, கணவர் என்ன செஞ்சாரு? சுபஹானல்லாஹ், தன்னுடைய கரத்தால தேன்பானி எடுத்தபடி அந்த பெண்ணுடைய வாயில வச்சா.
மூன்று தடவை கலிமாவை சொன்னான். கடைசியாக கணவனுடைய அந்த சொத்தையில கையை வச்சிட்டு சொன்னான், நீங்க பொருந்தி கொண்டுட்டண்டா, அல்லாஹ் என்ன பொருந்தி கொள்வான் என்பதாக சொன்ன உடனே அந்த கணவன் தன்னுடைய மனைவியுடைய தலை அப்படியே கட்டி அணைச்சு கொண்டு சொன்னான், நான் உங்களை பொருந்தி கொண்டுட்டேன் உம்மான்னு சொன்னது உடனே கண்ணியமான தாய்மார்களே, அந்த தாய் கண்ணை பொத்தினா துறக்க இல்ல, இடையில போற நேரம் மௌத்தாகிட்டா. சகோதரிகளே, நான் சொன்ன இந்த நாலு குணத்தையும் அந்த தாயுடைய வாழ்க்கையில பார்த்து, மௌத்தாகிறதுக்கு ஒரு கிழமைக்கு முன்னால முழு குடும்பத்தையும் கூப்பிட்டு விருந்து போட்டா, எல்லாத்துக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டா. கண்ணியமான தாய்மார்களே, ஒரு மகன் சாலிஹான மகன் ஆலிமாக்கிட்டு போனா, எந்த அளவுக்கு மகன்ட பின்னுக்கு தொழுறதுக்கு அந்த பெண்மணி சுபஹானல்லாஹ் உற்சாகம் காட்டுவாங்கன்னு சொன்னா, சில நேரங்கள் அந்த மகன் எங்கட மஸ்ஜிதுக்கு வந்து கியாமுல்லைல் தொழிப்பாரு, வார நேரம் உம்மாவை கூட்டி கொண்டு வருவா. கண்ணியமான தாய்மார்களே, அந்த மகன் கிட்ட நான் கேட்டேன், என்னப்பா நீங்க உம்மாவையும் கூட்டி கொண்டு வாரீங்க? இல்ல ஹசரத், நான் கூட்டி கொண்டு வரல, உம்மா எனக்கு பின்னால தொழுறத்தை எதிர்பார்த்து கொண்டு வருவா. கொரோனா நேரத்துல சுபஹானல்லாஹ் அந்த மகனை வச்சு ஒரு ஒரு குர்ஆன் ஓதி சுபஹானல்லாஹ் வீட்டுல தராவீஹ் தொழுந்து முடிச்சான். இப்படியாப்பட்ட ஒரு பெண்மணி. எனவே கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, இதுதான் எங்களுடைய வாழ்க்கையுடைய சாதனை, இதுதான் நாங்கள் அடைஞ்சிட்டு போகணும், இப்படி நாங்கள் எங்களோட வாழ்க்கையில சாதனை படைப்போம் என்றா, கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்கள் மௌத்தாகிட்டாலும் எங்களுக்கு வரவேண்டிய அமல்கள் வந்து கொண்டிருக்கும். எனவே வல்லல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கேட்ட விஷயங்களை இஹ்லாஸோட மௌத்து வரைக்கும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கு நசீபாக்கிடுவானாக. ரப்பி ரஹ்மானே கிருஃபில்லனா இனி அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை குற்றங்களை குறைகளை தப்புகளை தவறுகள் அனைத்தையும் மன்னித்து மறைத்தன் தருவாயாக. இரக்கமானவனே, அன்புள்ளவனே, கிருஃபில்லனா இனி அல்லாஹ், எங்களுடைய அத்துணை பாவங்களுக்கு உண்மையான தௌபாவை நசீபாக்கிடுவாயாக. ரப்பி ரஹ்மானே அல்லாஹ், எங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ தவறுகள் நடந்திருக்கும் யாழ்லா, அந்த தவறுகளை வைத்து எங்களை குற்றம் பிரிச்சிடாது யாழ்லா, குழந்தைகளுடைய வாழ்க்கையை சீரழிச்சிடாது யாழ்லா, எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள் உண்டு படுத்திடாது யாழ்லா. ரப்பி ரஹ்மானே அல்லாஹ், சுமக்க முடியாத சோதனைகளை தந்துடாது யாழ்லா, கடனில சிக்க வச்சிடாது யாழ்லா, செலவழிக்க முடியாத நோயில சிக்க வச்சிடாது யாழ்லா, அத்துணை பாவங்களுக்கு உண்மையான தௌபாவை நசீபாக்கிடுவாயாக. ரப்பி ரஹ்மானே அல்லாஹ், உனக்கு பொருத்தமான முறையில வாழக்கூடிய தௌஃபீக்கை நசீபாக்கிடுவாயாக. நாங்க எப்படி எல்லாம் வாழ்வு என்றும் நினைக்கிறான் நீ நினைக்கிறையோ யாழ்லா, உன்னுடைய பொருத்தத்துக்காக வேண்டி வாழ்வதற்கு தௌஃபீக்கை நசீபாக்கிடுவாயாக. எங்களுடைய சகல விதமான பாவங்களுக்கு உண்மையான தௌபாவை நசீபாக்கிடுவாயாக. கடைசி நேரத்தை அழகானதா ஆக்கி வைப்பாயாக யாழ்லா, கடைசி நேரத்தை அழகானதா ஆக்கி வைப்பாயாக, சக்கராத்திலே சாக்கிடுவாயாக. ரப்பி ரஹ்மானே யாழ்லா, எங்களுடைய கடைசி சக்கராத்துல எங்களை ஏமாத்திடாது யாழ்லா, கலிமா சொன்னவர்களாக எங்களுடைய ரூகை கைப்பற்றுவாயாக யாழ்லா, கடன் இல்லாத மௌத்தை தருவாயாக, பிறருடைய உள்ள முடைக்காத நிலைமையில உண்மையான மௌத்தை தருவாயாக. ரப்பி ரஹ்மானே யாழ்லா, தௌபாவோட மௌத்தை தருவாயாக, இஸ்திகஃபாரோட மௌத்தை தருவாயாக, நல்ல அமலோட மௌத்தை தருவாயாக. ரப்பி ரஹ்மானே யாழ்லா, எங்களை பெற்று வளர்த்த ஆளாக்கிய சங்கையான மனமான கண்ணியமான பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, அவர்களை பொருந்திக் கொள்வாயாக, நல்லமல்களை கொண்டும் ஆரோக்கியத்தை கொண்டும் அந்த சீதேவிகளுடைய வாழ்க்கையை யாழ்லா நீடித்து வைப்பாயாக. எந்தெந்த மனமான சங்கையான பெற்றோர்கள் யாழ்லா கபராளிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் யாழ்லா, அந்த கண்மணிகளுடைய கபரை சுருக்கத்துடைய பூஞ்சொலையாக்கிடுவாயா யாழ்லா, நாங்கள் கேட்கக்கூடிய ஒவ்வொரு துஆவிலையும் அவர்களுக்கு பங்குகளை நசீபாக்கிடுவாயாக, உயர்ந்த அந்தஸ்துகளை நசீபாக்கிடுவாயாக. ரப்பி ரஹ்மானே யாழ்லா, ஒவ்வொரு தொழுகையிலையும் ஒவ்வொரு சுஜூதிலையும் துஆ செய்யக்கூடிய உண்மையான நன்றியுள்ள குழந்தைகளாக நம் அனைவரையும் மாற்றியருள்வாயாக. இந்த ஊரை கபூல் செய்து கொள்வாயாக, ஆண்கள் பெண்கள் அனைவரையும் கபூல் செய்து கொள்வாயாக யாழ்லா. இவர்களுடைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் துன்பங்கள் துயரங்கள் கடன்கள் நோய்கள் எல்லாத்தையும் நிவர்த்தி செய்து ஆரோக்கியமான சந்தோஷமான கண்ணியமான சுபீட்சமான வாழ்க்கையை இவர்கள் அனைவர்களுக்கும் நீ நசீபாக்கிடுவாயாக. எங்களுடைய துஆக்கள் ஏற்று கபூல் செய்வாயாக. ஸல்லல்லாஹு தஆலா அலா நபியில் உம்மி வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.